அண்ட் வெல்கம். திஸ் இஸ் ஹாப்பி மா பிரசன்ட் ஸ்டார் ஜங்ஷன். நம்ம ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் வார வாரம் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் திலகர் குடும்பம், எஸ் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் மியூசிக் டிரெக்டர் டிரெக்டர் நம்ம கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. ஸோ ஃபார் நவ் லெட்ஸ் வெல்கம் ஹீரோயின் மிருதுல்லா அண்ட் மியூசிக் டிரெக்டர் கண்ணன் ஆன் ஸ்டார் ஜங்ஷன் டுடே வித் அஸ். ஹலோ கண்ணன் சார், ஹாய் மிருதுலா, வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ இன் ஸ்டார் ஜங்ஷன். அண்ட் ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி உங்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா உங்களோட திரைப்படம் திலகர் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அஸ் அ மியூசிக் டிரெக்டர், அஸ் அ ஹீரோயின் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ மிருதுலா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கதாபாத்திரம் என்ன? வாட் இஸ் யர் கேரக்டர்? மை கேரக்டர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் பிளேயிங் அ வில்லேஜ் கேர்ள்ஸ் கேரக்டர். இந்த படமே ஒரு திருநெல்வேலியில் நடக்கிற 90s நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ மை கேரக்டர் ஆல்சோ அதுக்கு பொருந்தினா போல இருக்கும். த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அந்த பாவடதாணி, மல்லிப்பூ அண்ட் வகுடு எடுத்து தலைப்பின்னி, ஆல் தட், இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அண்ட் த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ வெரி, யூனோ, ஒரு துருத்துருப்பான ஒரு பொண்ணு, போல்ட், கொஞ்சம் ரவுடித்தனமா இருக்கும். திருநெல்வேலினாலே பொண்ணுங்க கொஞ்சம் வீரத்தோட தான் இருப்பாங்க. சோ அது வந்துட்டு ஐ ஹேட் டு ஓகே. ஐ மீன் அஸ் யூ சேட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு வில்லேஜ் கேர்ளா இருந்தாலும். நீங்க சொன்ன மாதிரி திருநெல்வேலியில இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு இல்லையா? ஐம் ஷுர். அண்ட் கண்ணன் சார், நீங்கள் தமிழ் படம் உட்பட நிறைய திரைப்படங்களுக்கு அழகான இசை கொடுத்துருக்கீங்க இப்போது திலகர் படத்துக்கு. அண்ட் நீங்கள் வந்து எங்களோட ரிக்வெஸ்ட்னால வந்து யூ பாட் யுவர் கிட்டார், ஸோ நிறைய பாடல்கள் நீங்கள் எங்களுக்காக கட்டாயம் ப்ளே பண்ணணும். அவங்களும் பாடுறேன் இருக்காங்க, அவங்களும் பாடுறேன் இருக்காங்க. ஸோ யூ ஹேவ் அ கம்பெனி. நானா சார்? அப்புறம் அவ்வளோதான், நீங்கள் பாசிக்கலாம். கஷ்டப்பட்டு வந்துருக்கேன் இல்லையா? கண்டிப்பாக சார். ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் கோட் பி வெரி மியூசிக்கல் ஆல்சோ. சொல்கிறாரு நான் சொல்கிறேன், நீங்கள் கட்டாயமாக பாடணும். யூ ஹாவ் டு சிங் ஜஸ்ட் ஒன் சாங் ஃபார் அஸ் த ஷோ. அண்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள், திலகர் படத்தவளோட அந்த மியூசிக் டைரக்ஷன் as such, நீங்க how was your experience in the movie? எனக்கு ஒரு பெரிய இதுதான் சவாலா இருந்த படம். ஓகே, மூவில அவ்வளோ என்ன, எந்த அளவுக்கு படம் வந்து கதை சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு இசையும் வலுவா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு டைரக்டர் சைடுல இருந்தது. ஏன்னா அந்த காட்சி அமைப்புக்கு அந்த மாதிரி பிளே பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகுறதுனால படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈரோக்கு இருக்கிற லவ் ட்ரக்கு, ஒரு லவ் சாங்கு, அப்புறம் ஜென்ரலாக கதை போக்கு மாற 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 எனர்ஜெட்டிக் ஆகும். அந்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி என்னோடய சாங்ஸும் இருக்கணும், அது எங்கேயுமே லேக் ஆகாத மாதிரி ரீரெக்கார்டிங் இருக்கணுன்றது எனக்கு எதிர்பார்க்குறது. ஸோ ரீசெண்டாக நான் பண்ண மூவிலே எனக்கு வந்து ஒரு முழு திருப்தி இருந்து ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணேன் அப்படின்னா திலகர் தான் நான் சொல்லுவேன். படமும் ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. Wow, super. And நீங்கள் சொன்னீங்க மிருதுலா ஆஸ் ஹீரோயின் ஆஃப் திலகர் படத்தோட ஹீரோயின்னால நீங்கள் ஐ மீன் ஒரு வில்லேஜ் கேர்ள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பார்க்க வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப மாடர்னாக இருக்காங்க சார். நீங்கள் இழுத்து பின்னி பூ வச்சு அந்த ரோலுக்கு வந்து ஃபிட் ஆகிற அளவுக்கு ஸோ மச் ஆஃப் பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லணும். ஸோ ஆடிஷன் ப்ராசஸ் அஸ் சச் ஃபார் த மூவி இருந்தது, ஐ மீன் ஹவ் இஸ் இட்? ஆடிஷன் ப்ராசஸோட ஆக்சுவலி தே வாண்டட் அ கேர்ள் ஹூ வுட் ஃபிட் இன் டு தட் கேரக்டர் வெரி வெல். ஏன்னா வந்துட்டு மாடர்ன் பொண்ணா இருக்கலாம், பட் ஒரு 90s பேக்ராப்னால தே வாண்டட் தி ட்ரெடிஷனல், வெரி ட்ரெடிஷனல், கொஞ்சம் கூட அந்த மாடர்ன் இது வரக்கூடாது. ஸோ ஐ திங்க் தி சினிமாட்டோகிராஃபர் ராஜேஷ் சார் அண்ட் டைரக்டர் பெருமாள் பிள்ளை சார் ரொம்ப பாட்டு போட்டாங்க. ஸோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங், இப்படி முடி கட்டலாமா, அப்படி முடி கட்டலாமா, இப்படி தின்னுடுவீங்க, இங்க மேல வைக்காதுங்க, கீழே வைக்காதுங்க, இது உங்களுக்கு சூட் ஆகாது, ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க. ஆக்சுவலி அவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் போயிருக்கணும் அதுக்கு பின்னாடி, பிகாஸ் தே வாஸ் சோ கிளியர் அபௌட் வாட் தே வாண்ட். சோ அந்த லுக்ல வந்துட்டு தட் வாஸ் பியூட்டிஃபுல். ஓகே. அண்ட் கண்ணன் சார், நீங்க எங்களுக்காக ஒரு ஓபனிங்கா திலகர் படத்துல இந்த ஒரு பாடல் ப்ளீஸ். இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் ஓபன் ஆகும். ஓகே, இதயம் இங்க இடப்புறம் இல்லாது நகந்து கொண்டு வடப்புறம் செல்ல, எனக்குள் என்ன நடந்தது மெல்ல, அது உனக்கு மட்டும் தெரியும் புள்ள, பெருச்சு பெருச்சு நீ பாக்குற போது திருத்து திருட்டு வரது மணிக்கு பூக்குற போது கரைஞ்ச பாலு போல உறைஞ்ச காதலால தனன நான நானே தன நான நானு போல நெஞ்சு மேல உண்டு கல்லணை மாத்தி சுண்டி விட்டு செல்லு ராத்தி
அரிசி பால எறும்பு போல தின்னடி என்ன, வெறிச்சு வெறிச்சு நீ பாக்குறவோ, சிரிச்சு சிரிச்சு நீ பூக்குறவோ, கரைஞ்ச பாலு போல உறஞ்ச காதலான. Beautiful sir. It's my favorite song in the movie. Yes, ye heroine neenga paada vekla. By the way, padathukaga, I mean you've got a wonderful voice, definitely. Neenga been rendu vaartha hum panni really liked it. So neenga yeah, neenga ye paadla. அவர் தான் கேக்கணும். பாட வச்சிருந்திருக்கலாம். I know. I mean, I think no one knows. I mean, I'm a bathroom singer. Oh, bathroom singer. I mean, that's how all of us start. இந்த மாதிரி இன்னும் எப்படி மாதிரி இந்த மாதிரி unplugged version-ல பாட விட்டுறலாம். படத்துல கொஞ்சம் பெப்பியா இருக்கும். Creative thinking. Okay. அடி எங்க லவ் ஸ்லோ ஆகும் இல்ல லாக்ல அங்க ஒரு ஃபீல்ல பாடலாம். கண்டிப்பா. Yes, yes, yes. So, மிருதுளா, நீங்க I mean, apart from being a hero and also playback singer, வந்து we're going to see you soon. எனக்கு நிறைய படம் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ரீரெக்கார்டிங்கா ஒரு கண்டிப்பா என்னை பத்தி பேசுவாங்கன்னு ஆல்ரெடி நான் ஃபீல் பண்ண படம் அது. ஸோ அதுக்கு நான் பெருமாள் பள்ளி சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் தேங்க் பண்ண விரும்புறேன். அதே போல ஒரு ஒரு டெக்னிக்கல் பார்ட்டும் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கேமராமேன் சாரோட ராஜேஷ் சாரோட பார்ட்டு, மற்றபடி டான்ஸு, ஸ்கிரிப்ட், மற்றபடி எந்த ஏரியா ஆல் டெக்னிக்கல் சீன் மாதிரி பாட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். எங்கேயுமே எந்த ஒரு குறையுமே இல்லாம கதையோட போக்கு அழகா இருக்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்பு. அதுல ஐ வாஸ் சோசன்ன்றது ரியலி கிஃப்டட். அண்ட் மிருதுளா, யூஷுவலா திருநெல்வேலி அப்படினாலே வந்து ஹாட்டஸ்ட் அதான் ஞாபகம் வரும். சோ ஐ நோ ஹவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் could have been. அண்ட் அது தவிர்த்து தாமிரபரணி ஆர்ட்ல வந்து யூ ஹேட் another some you know very nice experience to share with us அப்படினு நாங்க கேள்விப்பட்டோம். சோ அதையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Yeah, actually and that particular time was peak summer. தாமிரபரணி ஆர்ட்ல த ஹீரோ த்ருவா அண்ட் மை செல்ஃப் ஹேட் அ சீன். அண்ட் ஆக்சுவலி நான் இறங்கினதே இல்லை அந்த மாதிரி ஆற்றுல. ஓகே. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி. எனக்கு ஐ லவ் நேச்சர். ஸோ அது இறங்கி இது பண்ணி ஆக்சுவலி நாங்கள் தண்ணியில் இருக்கிறப்போ எரும மாடு எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போச்சுங்க. ஓகே. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஆக்சுவலி. பயமாக இருந்தது. பட் பியாண்ட் அ பர்டிகுலர் டைம் இட் வாஸ் வெரி நைஸ். இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். எங்கே கிடைக்குது நம்மளுக்கு ஒரு கிளீனாராக? இது உங்களோட மூன்றாவது திரைப்படம் இல்லையா? ரொம்ப அழகாக உங்களை நடிப்பை வெளிப்படுத்திருக்கீங்க. ஐ மீன் த்ரூ அவுட் யுவர் மூவிஸ். ஸோ இனிஷியலாகவே வந்து உங்களுக்கு வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், யூனோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜேர்னி, எப்படி உங்களோட ஆம்பிஷன் என்ன வந்து கண்டிப்பாக சினிமா துறையில் வரணும் அப்படின்னா, இல்லை யூ ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஆம்பிஷன்? ஆக்சுவலி பேசிக்லி ஐம் அ பரதநாட்டியம் டான்சர். ஸோ ஒரு பரதநாட்டியம் டான்சராக இருக்கிறதுனால ஐ ஹவ் பீன் ஃபுல் டைம் பெர்ஃபார்மிங் அண்ட் ஆல் தட். அண்ட் ஃப்ரம் அ லாங் டைம் பீப்புள் ஹவ் கெப்ட் ஆஸ்கிங் மீ, வை டோன்ட் யூ கிவ் ஆக்டிங் அ ட்ரை அப்படின்ட்டு. பிகாஸ் குழந்தையிலேருந்து ஸோ ஷீ இஸ் காட் அ pretty face, why don't you make her act? Amma pakta kekkurda and all that. So dancing has always been my first thing actually. In fact, I even have an institution in Bangalore, a dance institution. Okay, wow. Where I teach kids. So all that. So adanal it's a balancing of both. Epome I would not want to give up cinema for dance or dance for cinema. So that's how it goes for me. Oh wow. So initially ungala adha, I mean that's how it started, being yes, a dancer. Okay. And sir, ungala mudhal compose panna paadal enna namba Tilagar padathukaga? இப்ப நாங்க பாடினோம் இல்லையா, இந்த பாட்டு தான் இதெல்லாம் அப்படிதான். அதுவும் கிராஃப் தானே சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்தோடனே டைரக்டர் கிளைமாக்ஸ் பாட்டு போட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. சோ இட் ஸ்டார்டட் ஸ்லோலி. ஃபர்ஸ்ட் இந்த கம்போஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹீரோட பிரதருக்கு கிஷோர் சார் இருக்காருங்களா, அவருக்கு ஒரு சாங் இருக்கு. ஓ, அதான் முதல்ல பாடுங்க. அந்த பாட்டு தான். வாவ், ஓகே. அந்த பாட்டு தான் முதல்ல. அது எங்களுக்காக இப்ப பண்ணிக்கலாம். இது ஆஃப் மைக்ரோஃபோன் என்ன சொல்லுங்க. வெள்ளாவி மனசு காரணே வேல் கம்பு என தானே, வெள்ளூரு சனத்துக்காரனே தெள்ளந்தி குணத்தானே, நீ வெட்டி சட்டை போட்டு வரும் பொட்டு வச்ச ஆகாயோ, நீ தன்னா நீ கோபத்துல உக்குறோம் ஆபத்துல சக்கரம் வீதியில படப்பு கட்டி நிக்கிறோம். வெள்ளாவி மனசுக்காரனே வேல் கம்பு எனத்தானே, வெள்ளூரு சனத்துக்காரனே வெள்ளந்தி குணத்தானே. ஓ சூப்பர்,
வெரி ஐ கிட்டார் சான்ஸே இல்லை. ஐ மீன் இட் ஜஸ்ட் பிளண்ட்ஸ் வித் திட்னா சொல்லணும். மிருதுலா, உங்களோட முதல் திரைப்படம் பல்லினம். ஸோ அந்த படத்தில் எப்படி டைரக்டர் இவ்வளோ பிரிட்டி ஆக்ட்ரஸை நம்மளுக்கு தேடி பிடிச்சார்? ஐ மீன் ஹவ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? வல்லினம் வாஸ் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. அறிவழகன் சார் த்ரூ அ ஃப்ரெண்ட் ஹேப்பன் டு சீ மை பிக்சர்ஸ் அண்ட் அவர் கூப்பிட்டாரு. அண்ட் ஹீ இஸ் ஒன் பர்சன் ஹூ லுக்ஸ் இன் டு அ லாட் ஆஃப் ரியாலிட்டி, அந்த ரியலிஸ்டிக் ஆக்டிங் வரும் அப்படிங்கிறதுல ஹீ இஸ் வெரி பர்டிகுலர். ஸோ அப்போ வந்து ஹீ சா மை பிக்சர்ஸ் அண்ட் ஐ ஹேப்பன் டு மீட் ஹிம் அண்ட் ஆடிஷன் வச்சாரு. கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு ஐ திங்க் மார்னிங் வி ஸ்டார்ட் அட் 8, வி ஃபினிஷ்ட் அட் சம் 6 o'clock இன் தி ஈவினிங் ஆர் சம்திங். அவ்வளோ ஆடிஷன்ஸ், ஒரு டைலாக் கொடுத்து டிஃப்ரெண்ட் வேஸா சொல்லுங்க, எப்படி இப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லு, அது பண்ணு இது பண்ணு. ஸோ விச் ஹேர் ஸ்டைல் சூட்ஸ், விச் ட்ரெஸ் வித் சூட், வாட் வில் பி நைஸ், எல்லாம். ஸோ இட் வாஸ் அ லாங் ஆடிஷன் ப்ராசஸ் பிகாஸ் ஹீ வாண்டட் அ பர்சன் ஹூ வில் ஃபிட் எக்ஸாக்ட்லி ஃபார் தட் கேரக்டர். ஹீ வாண்டட் தட் மெச்சோரிட்டி பிளஸ் அ லாட் ஆஃப் கியூட்னஸ். தட் வாஸ் வாட் ஹீ வாஸ் லுக்கிங் ஃபார். ஸோ அதனால இட் வாஸ் அ வெரி ரிகரஸ் ஆடிஷன். ஸோ அது முடிஞ்சு தட்ஸ் ஹவ் வல்லினம் ஸ்டார்ட். ஓ சூப்பர் சார். நீங்க உங்களோட வெரி குட் லான்ச், அழகான பாடல்கள் அப்படின்னா தமிழ் படம் வில் கோ பேக் டு தி அதர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அசோசியேஷன் எப்படி நடந்தது அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த பாடல்களை பற்றி சொல்லுங்க. தமிழ் படத்தில் நீங்க கொடுத்த பாடல்கள் பாட்டு பெரிய படத்துக்கு போட்டா பாட்டு கேக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பீட்டி இருக்கு. ஆடியோ எப்பயோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது படத்துல ரோஜா பூன்றன்னு ராஜா சாரோட ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரியே இருக்கும், அந்த 80s வந்த ஒரு சவுண்டிங் மாதிரியே இருக்கும். அதான் பாட்டோட டார்கெட்டு. பாட வச்சு நான் எஸ்வி சாரையும் சித்ரா மாதிரியும் தான் பாட வச்சேன். என்னன்னா அது கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இப்போ அந்த ஒரு அமுதன் இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்தான். இப்போ என்னன்னா படத்தில் அந்த பாட்டு வருது, இளையராஜா சாருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கான்செப்ட் கொடுத்தான். அதே மாதிரி தான் அந்த ஓமகசியாவும் அமுதன் சொன்ன போதே என்கிட்ட வந்து இந்த பாட்டுக்கு வந்து வார்த்தையே கிடையாது அப்படின்னா. நான் எப்படி வார்த்தையே இல்லாமல் தனனானா தனனானா அதுவும் கிடையாது, பட் ஜென்ரலாக ஒரு மாதிரி. அப்போ அந்த பீரியட்ல அந்த ஓமகசியா பாட்டு பயங்கர ஹிட், ஓமகசியா அந்த பாட்டு பயங்கர ஹிட். ஆமா நாக்கு முக்கு நாக்கா ஓ ஷக்கலாக்கா ஓ ரண்டக்கா ஓ மஹசியா ஓ மஹசியா நாக்கு முக்கு நாக்கா ஓ ஷக்கலாக்கா ஓ ரண்டக்கா. இந்த பாட்டு நல்லா பண்ணா ஓடி ஓடியே உந்தன் பதம் ஓய்ந்து போனதோ, உன்னற்கான ஏங்கினேன் கண்கள் குளமாகி ஓடுதோ, அன்னையும் தந்தையும் எந்தன் கண்கள் என்னன் சிந்தையை தூண்டிடும் வெண்புறாக்கள், காணவும் இல்லை ஓயவும் இல்லை வாடுதடி நெஞ்சம், அன்பெனும் கோயில் என் அன்னையவள் தெய்வம், நாக்கு முக்க நாக்கா ஓ ஷகலாக்கா ஓ ரண்டக்கா. சூப்பர் சார். மீன் லிரிக்ஸ் சூர்யா சார் ஓ ஓகே. ஹீஸ் ஐ திங்க் நான் ஒரு ஆக்டராக ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஐ ரியலி லைக் ஹிம் அ லாட். ஓகே ஓகே ஓகே.
மோஸ்ட்லி ஃபார் ஹிஸ் டெடிகேஷன். அவர் ஈச் அவர் போட்டு பிரிஞ்செடுத்துப்பாருன்னு நினைக்கிற டு டூ ஈச் அண்ட் எவ்ரி ரோல். ஐ ரியலி லைக் த டெடிகேஷன் இன் இட். ஸோ ஐ ரியலி ஓகே. இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அபார்ட் ஃப்ரம் தமிழ் இண்டஸ்ட்ரி, from Tamil industry, I like Ranbir Kapoor. Ranbir Kapoor, yeah. Yes, I think I guessed. So, complete hot actor. Huh. Nammaloda industry la, yaar solvenga? Complete hot actor, Surya Sardar. Yeah, I mean, you said that already. Yeah. Yeah. I mean, there's nobody else having memory. Neenga or a classical dancer, yeah. I mean, you have an institution and all that. Now, out and out, ipa vandu or a classical dance-based movie neenga panna poringa. Okay, ungalukku vandu. Ana the 6 months call sheet, okay. Without payment. Okay. Would you still do it? Yes. You would still do it? I'll still do it. Pure classical-based, yes. Movie. Wow. That's nice. Okay. Oru padathula vandu neenga dual role pandreenga. Yeah. And neenga vandu, you could also prefer. இப்போ கொடுக்க போற ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ரோல் நீங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னு, யங் மிருதுலா வித் ஹாப்பனிங் ஆக்டர் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு, ஆர் ஓல்ட் மிருதுலா வித் எஸ்டேயர் ஆக்டர். Old Mridula with yesteryear actor. Why? Because the young Mridula, everyone has seen. Everyone la, has Valli seen. Everyone has seen. So you should try something different. No? Okay, so who will be the hero? 80s time la. Yeah. 80s time la. ஓகே, அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, யாருன்னு சொல்லுங்க. கமலாசன் சார். ஓ, கமலாசன் சார், ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே, இப்போ நான் வந்து அஞ்சு முத்ராஸ், ஐ மீன் முத்ராஸ் இல்லை, ஐ மீன் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், ரசாஸ், ரசாஸ் நவ ரசாஸ்ல வந்து நான் வந்து சொல்லுவேன். நீங்க யா யா ஃபராஸ், ஓகே, யா ஸ்ரீங்காரம், லவ், ஓகே, வீரம், பியூட்டிஃபுல், காருண்யம், அற்புதம், பயானகம். ஓ, வெரி நைஸ். இப்படி இப்படி, பிஃபோர் ஐ குட் ஃபினிஷ், யூ ஃபினிஷ் த முத்ராஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் 70s 80s-ல வந்த திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக அந்த ரீமேக்கில் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூ ஹாவ் அ ஃபீலிங், விச் மூவி வில் இட் பி? மௌனராகம். மௌனராகம், வாவ், பியூட்டிஃபுல் மூவி, இல்லை, மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. அண்ட் த ரோல் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். எஸ், ஐ திங்க் நோ ஒன் கேன் ரீடூ த ரோல், பட் yeah, but if given an option, மௌனராகம். யா, கண்டிப்பா. Thank you so much, மிருதுலா, it was wonderful. See, look at our questions, it's all about, see, very nice, you appreciate us. கண்டிப்பா. எஸ், அண்ட் சார், உங்களோட கேள்விகள். இப்போ வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அழகான பாடல்கள் ஏராளமானது கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஒரே ஒரு சாங் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? நான் பண்ண கம்போசிங், நீங்கள் பண்ண கம்போசிங்கில் ஓமஹசியா. ஓமஹசியா, ஓகே. ஒரு ட்ரீம் சிங்கர் நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பாட வைக்கணும்னு ஒரு ஆசைப்படுறவர், யூனோ, சம்படி ஹூ ரியலி வாண்ட்ஸ் டு விஷ், நீங்கள் வந்து விஷ் பண்ணுறீங்க அவர் பாடணும் எங்களுக்கு, ஐ குட் பி எனிபடி நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், ஹூ வில் இட் பி? நார்மல் எல்லா சிங்கர்ஸையும் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட பாடல்கள், எல்லாருமே பாடிருக்காங்க. ஹரிஹரன் சார், சங்கரமான் சார், எஸ்பிபி சார், எல்லாரும் பாடிருக்காங்க. நான் ரெண்டு பேர் மட்டும் தான் பாட்டு கொடுக்கணும், இன் சென்ஸ் ஜேஎஸ்எஸ் சாருக்கும் சித்திரம், சாரி, எஸ் ஜானகி அம்மா மட்டும் தான் நான் அந்த அந்த பீரியட் இருக்கேன். நான் அந்த இல்லை லேடி என்னோட என்ட்ரி லேட் அப்படி, பட் இப்போ கூட வாய்ப்பு இருக்கு, ஜேஎஸ்எஸ் சாருக்கும் எஸ் ஜானகி அம்மாவுக்கு பாட்டு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ யூ வாண்ட் டு கண்டிப்பாக வர்க் வித் தேம், ஷூர். ஹூ இஸ் யுவர் மென்டர் சார், உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? மியூசிக்கல் மென்டர் தான் அஃப்கோர்ஸ் இளையராஜா சார். இளையராஜா சார், ஏன்னா காரணங்கள், அதாவது ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ராங் சாங்ஸில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, சில பேர் ரீட் கடைங்களில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, போத் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இருக்காங்க, ஒரு மியூசிக் கம்போசராகவும் இருக்கார். கம்போசராக இருந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுன்ற ஒரு கஷ்டம், ரெண்டு வேற வேற போர்ஷன் இல்லையா. அருமையான கம்போசர், அருமையான மியூசிக் டைரக்டர் ஆல்சோ. சார், இப்போ வந்து நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் நிறைய பாடுறாங்க, ஐ மீன் தே பிகமிங் பிளே பேக் சிங்கர்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போது எந்த ஆக்டரை வந்து நீங்கள் பாட வைக்கணும்னு நினைக்கிறீங்க? பக்கத்துலயே கூட இருக்காங்க சொல்லலாம். ஆஃப் கோர்ஸ் கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் சார், ஓகே. அந்த பர்టిక్యులரா அந்த பன்னீர் புஷ்பங்களே அந்த டோன்ல இருக்கிற பாட்டு இருக்குல்ல, ஓகே, ஹா ஹா ஹா, அதே டோனுக்கு ஒரு கம்போஸ் பண்ணிருக்கணும். அப்ப நான் இல்ல, வரவே இல்ல அந்த பீரியட், இல்ல, ஓகே, பியூட்டிフル டோன். அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும், கமல் சாரோட டோன் ரொம்ப அழகா இருக்கும். வாவ், சிம்பிளா இருக்கும். கமல் சார் குட்வீன், ஓகே. இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு, ஐ மீன், நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, இந்த சிங்கர் பாடினோடனே, மீன், யூனோ, யூ குடன்ட் லைக் ரெசிஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருக்கும், இப்படி இமீடியட்டாக பாராட்டிட்டீங்க. ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு சாப்பிட்டுக்கலாமா? ஓகே, ஒன்று ஸ்வேதா, ஒன்று வந்து ஸ்ரேயா மேடம்.
ரெண்டு பேருமே ஆமா யூ கேனாட் கெட் க்ளூட்டியஸ் இட் யூ ஹேவ் டு கெட் அப் அண்ட் அவ்வளவுதான் நீங்க வந்து ஸ்ரேயா மேடம்லாம் அப்படி மைக் கிட்ட போய் பாட ஆரம்பிச்சீங்களே கரெக்ஷன்லாம் தேவைப்படாது கரெக்ட் அது என்ன டியூனர் இருக்கோ அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஸ்வேதா மேடம் பாட ஆரம்பிக்கும் போதே அந்த பாட்டுக்கான ஸ்வீட்னஸ் இருக்கு அதான் என்ன தெரியுமா ஒரு கம்போசருக்கு தெரியும் அந்த பாட்டு எப்படி இருக்கணும்ட்டு அதை வாங்கி இமினிட்டா கொடுக்குறதுன்ட்டு ஒன் மோர் சிங்கர் ஆல்சோ தட் சின்மை கூட இருக்காங்க பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து மெலடிக்குன்னு பிறந்திருக்காங்க ஓகே ஓகே ஸோ அதனால இந்த மூணாவதுல இந்த ப்ரையாரிட்டி எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம் ஓ சூப்பர் வெரி குட் சார் தேங்க் யூ சோ மச் ஒரு ரேபிட் ஃபயர் क्वेश्चन ஏனக்கா எனக்கு ரேபிட் ஃபயர் क्वेश्चन ஒரு பாட்டு பாடுங்க சார் நான் ரொம்ப மோசம் சார் சும்மா பாடுங்க உங்களுக்காக நான் வேணா இப்படி ஸ்கிரீன்ல பாடாம ஆஃப் ஸ்கிரீன் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் சார் ஆமா சார் எஸ்கே பாடுங்க ஆமா இன்னைக்கு நம்ம கூட திலகர் திரைப்படத்தோட ஹீரோ த்ருவா அண்ட் நம்ம கூட ஹீரோயின் மிருதுளா இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் ஸோ ஹாய் த்ருவா ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வி வர் டாக்கிங் அண்ட் ஸோ வி டெஃபினெட்லி வாண்ட் டு ஐ மீன் எஸ்பெஷலி மீ கேள்வி கேட்டேன் நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நாலு கெட்டப் பண்ணி ஒரு டிரான்சிஷன் இருக்கும் ஒவ்வொரு ரோலுக்கும் ஸோ ஹவு டிட் தட் ஹேப்பன் அண்ட் அசோசியேஷன் வித் திலகர் அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ லக்கின்னு சொல்லலாம் மை டெபியூ மூவி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வந்து டைரக்டர் சார்கிட்ட பெருமாள் பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சது வந்து டிஓபி ராஜேஷ் சார் மூலியமாக தான் நம்பினாங்க நான் எவ்வளோ பர்சன்டேஜ் எஃபோர்ட் போட்டனோ என்னோட அதிகமாக அவங்க எஃபோர்ட் போட்டாங்க என்னை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க பண்ணு பண்ணு அதனால் என்ஜாய் பண்ணி பண்ணோம் ஓகே பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு வாவ் ஓகே அண்ட் எப்படி ஒரு யுஎஸ்ல படிச்ச பையனை இங்க வந்து ஒரு கிராமத்து பையன் எஃபெக்ட் கொடுத்து எப்படி பண்ணாங்க ஹவ் டிட் தட் ஹேப்பன் ராஜேஷ் யாதவ் சார் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா ஐ வாஸ் டிராவலிங் ஹி வாஸ் டிஓபி அந்த மூவிக்கு பட் இட் டிட்ன்ட் கிளிக் வெல் அதுல என்ன பார்த்தாரு அதெல்லாம் ட்ரை பண்றான் புதுசா ட்ரை பண்றான் ஸோ அதனால தான் நம்பினாரு டைரக்டர் சார்கிட்ட சொன்னாரு டைரக்டர் சாரும் வந்து பேசி ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் ஃபீல் வந்திருக்கு பண்ணுவான் ஓ ஓகே சோ அப்படிதான் அப்படிதான் மேஜிக் வர்ட் ஓகே அண்ட் மிருதுளா நீங்க இப்போ ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் மூணு திரைப்படம் அழகான படங்கள் கொடுத்துருக்கீங்க அண்ட் நம்மளோட நியூ ஹீரோ அவங்களை பத்தி சொல்லுங்க அண்ட் எப்படி செட்ல ரொம்ப உருட்டுவீங்களா மிரட்டுவீங்களா அவரை இல்லங்க லவ் பண்ண மாட்டேன் அப்புறம் ஸ்லோலி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மூவி தட்ஸ் வென் வி ஸ்டார்டட் டாக்கிங் அப்புறம் ஏன் பேசவே இல்ல போய் போய் ஷி இஸ் வெரி ஸ்வீட் அவங்க வந்து எனக்கு டிப்ஸ் நிறைய கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கேமரா ஆரம்பிக்கும் போதே இவங்க தான் ஸ்டார்டிங் ஷூட்ஸ்ல இருந்து ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஹெவியாகவே இருந்துச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த ஆங்கிள் இருந்தால் நீ தெரிவ இல்லைன்னா கட் அவுட் ஆகிடும் ஃபேஸ் பிகாஸ் ஷீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தெரியும் இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பட் அதை உண்மை தான் நான் வந்து பேசல எனக்கு ரொம்ப ஷீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் நான் பண்றது ஒழுங்கா பண்ணணும் டென்ஷன்ல இருந்தேன் அந்த இதுல இருந்தேன் ஷீ லேட்டா அண்டர்ஸ்டுட் ரொம்ப டென்ஷன் ஆகாது சாதாரணமா பண்ணா ஹேப்பியா இருக்கு ஏ டென்ஷன் டென்ஷன்லாம் வேணாம் டு கை பிடிக்கும் ஏ பாஸ் வெட்டாது ஓகே 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 அது உள்ளர வீக்கா இருக்கு அதுதான் ஓகே சோ அதனால யூ மீன் இனிஷியலா நீங்க பேசல பட் போக போக வெரி கம்ஃபர்ட்டபிள் இருக்கு ஐ திங்க் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே என்கிட்ட பேச பேச ஆரம்பிச்சார் எஸ் அப்பவே வந்து we got the point அப்புறம் நீங்க வந்து இந்த படத்துல அருவாள்லாம் சுத்தி இருக்கீங்க சோ யூசுவலா உங்களுக்கு சின்ன வயசுல அந்த அருவாள் பார்த்தாலே நமக்கு பயம் ஆஃப் கோர்ஸ் சோ சின்ன வயசுல பழக்கலாம் உண்டாங்க இல்ல எனக்கு ரொம்ப சுட்டி பையன்னு சொல்லுவாங்க வீட்ல நம்ப மாட்டாங்க ஆக்சுவலா ரொம்ப சுட்டி கரத்தை கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் பண்றது நார்மலா பண்றதை பத்தி எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா இதுக்காக இவனை சேர்த்து விட கூடாது இல்லைன்னா போற வரவன் அடிச்சுட்டு வருவான் வீட்டுக்கு சோ அதனால என்ன எதுவுமே ஜாயின் பண்ணி உள்ள எனக்கு ரொம்ப ஆசை லக்கிலி நான் வந்து இன்டூ மூவிஸ் வரும்போது நான் நிறைய கிளாஸஸ் போக வேண்டியதா போச்சு பாண்டியன் மாஸ்டர் கிட்ட சிலம்பம் எல்லாம் போய் கத்துக்கிட்டேன் சோ அப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே இது மூலமா நான் நிறைய கத்துக்கிட்டேன் ஆமா ஆமா கண்டிப்பா எஸ் அண்ட் மிருதுளா சாங் ஷூட்டிங் எல்லாம் எப்படி இருந்தது த்ருவாவோட ஐ மீன் சிரிக்கிறாரு அவரு கண்டிப்பா சொல்லுவோம்
அதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஷூட் ப்ராப்பரா ஆரம்பிச்சது. ஓகே, அதுல தான் அவர் சொன்னாரு கை பிடிச்ச ஏன் இப்படி ஸ்வெட் ஆகுது உங்களுக்கு. அதுல ஓகே ஆரம்பிச்சது யூஸ் டு பீ சோ டென்ஸ். ஓகே, ஐ வில் சே யுவர் ஃபேஸ் வோன்ட் பீ சீன், ஓவர்லாப் ஆகும். ஓகே ஓகே, அது வேற ஹில் சே ஓவர்லாப் ஆகுதுன்னு யூ ஆர் சேயிங். ஆன் டாப் ஆஃப் தட் ஐ ஹேவ் டு ஆக்ட் ஆன் டாப் ஆஃப் தட், மை ஐ அம் ஸ்வெட்டிங் ஆன் டாப் ஆஃப் தட், மை ஹேர் ஹஸ் டு பீ கரெக்ட். நான் என்ன பண்றது? அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்ணீங்க? பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஜெனூயின் க்வெஸ்சன். அதுதான் உங்களுக்கு கஷ்டமே, இவனுக்கு ஆன்சர் பண்றது கஷ்டம். கண்டிப்பா ஐ திங்க் ஐ அப்ரிஷியேட் யூ. அவங்க கூட வந்துட்டு அங்க பாருங்க பாருங்க அழகா சில்க் கேரி ஆன், அது அப்படியே நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இட் வாஸ்ன்ட் ஆக்சுவலி தட் பேட், ஐ அம் ஜஸ்ட் கிட்டிங். பட் ஹி ஆக்சுவலி நோஸ் என்ன ஏதுன்ட்டு, ஹி நோஸ், ஹீஸ் காட் அ குட் ஐடியா. ஹோம்வொர்க்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு வந்துடுவாரு. ஓகே, நான் தான் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு போறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், படிக்காதவங்க ஜாலியா. நீங்க வந்து பேசாம, ஐ மீன் அதுல இது பண்ணி தெரியும் இது பண்ணனும் அது பெர்ஃபெக்ட்டா பண்ணனும்ன்ற ஐடியால இருப்பேன். பட் ஷி நோஸ், ஷி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால அப்படியே மூவ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. யா, அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் சவாலிங்கா எது இருந்தது, ஒரு ஆக்சன் சீக்வென்ஸா இல்ல மாதிரி சாங் சீக்வென்ஸா? எனக்கு வந்து அது நாலு டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வச்சு பண்ணும்போது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சவாலிங்கா இருந்துச்சு. இங்க பிராக்டீஸ் பண்ணும்போது நான் தான் தாடி வச்சு அந்த மாதிரி நடந்ததுல ரொம்ப ரூடாலாம் பேச மாட்டோம், ரொம்ப சாஃப்ட் பர்சனா இருக்கணும் தான் ட்ரை பண்ணுவோம் முக்கவாசி. அது நாங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப ரூடாக இருக்கும், பேசவே கூடாது. ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப டல்லாக இருப்போம், ரொம்ப செட்டில்டாக இருப்போம், வெறுத்த கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும். நான் ரொம்ப ஜோவியலாக இருக்க பர்சன் மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன். இவங்களோட இருக்கும்போது இருக்க முடியல அந்த பயத்தில். பட் ரெஸ்ட் ஆஃப் த ஷூட் பார்த்தீங்கன்னா நானும் டேரக்டர் சார் கேமராமேன்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். அந்த பாட்டு எடுக்கும்போது மட்டும் நான் தனியாக போயிடுவேன், எங்கும் ஹாப்பியா இருக்க கூடாது, ஏன்னா அது கண்டினியூ ஆயிடக்கூடாது. டைரக்டர் சார் அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு, தனியா போயிடு, இந்த சீன் ரொம்ப சீரியஸா பண்ணும், சோ அதுக்கேத்த வர்க் எடுக்கணும், ஆமா அந்த ஃபீல் வரணும்ன்றதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. வந்து இது பண்ணுவாங்க, தனியா இருந்தா கூட வந்து செக் பண்ணுவாங்க, நல்லா ஓகேப்பா எல்லா இட் வாஸ் லைக் எ ஃபேமிலி. எல்லா ஈவன் ஷீ வுட் ஹவ் நோன், ரொம்ப ரொம்ப ஃபேமிலியா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எல்லாரும் வந்து. ஒரு நியூ ஆர்டிஸ்ட்ன்ற ஃபீல் எனக்கு கொடுக்காததால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எல்லாத்தையும் பண்றது. ஆர்டிஸ்ட்ங்க ஃபீல் அவருக்கு கொடுக்காததுக்கு காரணம் பிகாஸ் ஹி டிட்ன்ட் பிஹேவ் லைக் எ நியூ ஆர்டிஸ்ட். ஏன்னா ஹி வாஸ் லைக் அங்க வந்தா வந்துட்டு ஒரு கேமராவை எப்படி ஃபேஸ் பண்றது அது பண்றது பண்றதுங்கிற டென்ஷன் இல்லாம ஹி வாண்டட் டு டூ பெட்டர் இன் வாட் ஹீஸ் டூயிங். தட் வாஸ் ஹிஸ் டென்ஷனே, வெரி எப்படி கேமராவை ஃபேஸ் பண்ண எப்படி பண்றது, இட் நாட் த டென்ஷன் அ நியூ கமர் வுட் ஹேவ். ஓகே, தட் வாஸ் எ வெரி குட் திங். வாவ், வெரி நைஸ். இன்னைக்கு நம்ம கூட திலகர் திரைப்படத்தோட ஹீரோ த்ருவா அண்ட் டிரெக்டர் பெருமாள் பிள்ளை சார் இருக்காரு. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் வந்திருக்கீங்க. அண்ட் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்கணும். திலகர் படம், திலகர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன சார்? டைட்டில் ரீசனிங், டைட்டில் கேரக்டர் நேம், ஹீரோவுடைய கேரக்டர் நேம். அதாவது இது 1990 வந்து தென் மாவட்டத்தில் வந்து உண்மையிலே திலகர்னு ஒரு கேரக்டர் இருந்தார். அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலகட்டம். அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அழுகை, துக்கம், சந்தோஷம், சிரிப்பு நிறைய கலந்த ஒரு கலவையாக அவரோட லைஃப் கதை இருந்தது. அதை அப்படியே மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கதையை அதை பண்ணுவோம் அப்படின்னு நான் கேஷுவலாக எடுக்கிறோம். எடுக்கும்போது அதுக்கான முயற்சி, ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் தயார்படுத்துறதுக்கு ஒரு 6 காலகட்டங்களாகி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு கம்பெனி கம்பெனியாக ஏறும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்ன வந்து திலகராக கம்பெனி. த்ருவா, உங்களுக்கு வந்து இது முதல் திரைப்படம், அண்ட் சார் உங்களுக்கும் வந்து இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அப்படி இருக்கும் போது டிரெக்டர் எப்படி இருப்பாரு ஷூட்டிங் சீக்வன்ஸ் போது? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரா? ஏன்னா ஐ மீன் கண்டிப்பா பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பார் ஆஃப்கோர்ஸ், பட் ஸ்ட்ரிக்டா இருப்பார் அவர். ஷூட்டிங் அப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா அதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடான ஒர்க். சிரிக்க மாட்டாரா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சிரிக்க இல்லை, பேசவே மாட்டோம். நானும் டைரக்டர் சார் நார்மலாக பார்த்தா ஹி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, நாங்கள் ஜாலியாக பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் அந்த ஷூட்டிங் டைமில் நாங்கள் வி டோன்ட் டாக், மேபி லஞ்ச் டைமில் கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம் தவிர, அந்த டைமில் நாங்கள் என்ன பிளான் பண்ணி போயிருக்கோமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி முடியுதுன்றது தான் அவங்க டைரக்டர் சாருக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். கூட ராஜேஷ் சார் கேமராமேன், ரெண்டு பேரும் தெரியும் ஃபஸ்ட் படத்திலே வந்து ஒரு நியூ ஃபேஸ் வந்து அதிகப்படியாக ஒரு 2 கேரக்டர். நீங்கள் நிறைய படங்கள் ரெஃபரன்ஸ், எவ்வளோ படங்கள் பார்த்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நியூ ஃபேஸ் அறிமுகப்படுத்துகிற போது அந்த இயக்குனர் வந்து அதிகப்படியாக 2 கேரக்டர் பண்ணலாம், ஒரு 2 டிஃப்ரெண்ட் கெட்டப் பண்ணலாம்.
நான் ஃபர்ஸ்ட் படத்துல 4 கெட்டப் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 கெட்டப்பும் விக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றுமே ரியலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 15 டேஸ் ஷெடியூலு, அப்புறம் எகைன் ஒரு 45 டேஸ் பிரேக்கு. நான் நினச்ச மாதிரி அந்த தாடி வளரணும், நினச்ச மாதிரி அந்த மீசை வரணும், ஓகே பிரேக்கு, அந்த இதுக்காக மட்டுமே நாங்கள் 6 மாதம் அந்த ஷூட்டிங்கான டேட்ஸ் வந்து ஒன்லி 63 டேஸ்னாலும் அதை ஃபுல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணோம் ஒன்லி ஃபார் கெட்டப்புக்காக. எண்டு கெட்டப்பு மட்டும், அதாவது படத்தில் பிகினிங் ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் வரக்கூடிய ஒரு மொட்டை ரியலாக மொட்டை போடுவார் படத்தில், அந்த மொட்டை போடுற கேரக்டர் எண்டில் எடுத்தேன். அது எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ப்ரீ ப்ரொடக்ஷனில். படத்தில் ஃபஸ்ட்டு இன்னும் இப்போ இருக்கிற மாதிரி க்யூட்டாக இருப்பார், அடுத்து மொட்டை போட்டிருப்பார், அடுத்து மொட்டை போட்டு எனக்கு 90 நாள் முடி வேணுங்கிறேன், அந்த மொட்டை போட்டு அப்படியே வளர்ந்துருக்கணும். ஆமாம், வெயிட்டிங், அப்படியே வெயிட்டிங். அந்த 90 நாளைக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு ஸ்டேஜ், வேற ஒரு ஸ்டேஜ் வேணுங்கிறேன், அதுக்காக ஒரு 60 நாள் வெயிட்டிங். எல்லாமே அப்படி டைம் எடுத்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து கொண்டு வரதுனால அப்போ தான் திலகர் எனக்கு முழுமை கிடைக்கிறாங்க. நம்ம நினைச்சேன் கண்டிப்பா. துருவா, நீங்க திலகர் திரைப்படத்துல வந்து 4 கெட்டப் பண்ணிருக்கீங்க, அதுல ஒவ்வொரு கெட்டப்புக்குமே வந்து அந்த டிரான்சிஷன் டைம் வந்து டூ லாங் அண்ட் மொட்டைலாம் போட்டிருக்கீங்க, விச் இஸ் லைக் டெடிக்கேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. அந்த கேரக்டருக்கு ரிக்வயர்ட் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம பண்ணி தானும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த 4 கதாபாத்திரமே நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, அந்த 4லேயும் ஏதாவது ஒன்று ரொம்ப பிடிச்சி பண்ணது அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? இல்லை இல்லைங்க, அது பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஒரு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா ஒரு ஒரு கேரக்டரும் அவர் சொல்லும் போது எல்லா கேரக்டர் லவ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ நான் அந்த மாதிரி கேரக்டர் 4 லைஃப்பில் பார்த்தது கூட கிடையாது. அவர் இன்னசென்ட் லுக், ரொம்ப இன்னசென்டாக இருப்பாங்க. இன்னொருத்தவன் டு த கோர் அக்ரெசிவாக மாறுவான், இன்னொருத்தன் மெச்சூர்ட் லுக். அதுதான் ஒரு ஒரு கேரக்டருக்கு வந்து நான் எடுத்து பண்ணதோடு எல்லாரும் அந்த எஃபர்ட் எடுப்பாங்க. சுற்றி இருக்கவங்க டெய்லி வந்து பிக்சர்ஸ் எடுப்பாங்க, இந்த லுக் கரெக்டாக இருக்குமா, இது மாறுமானு. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரு புஷ் தான். இப்போ நான் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணாது. எல்லாரும் பண்ணும்போது இந்த என்னோட ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கு இன்னும் பூஸ்ட் அப் தான் ஆச்சு. நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் மூவி கிடைக்கிறதுக்கு வந்து டைரக்டர் சார் கிட்ட ரொம்ப தேங்க்ஃபுல்லாக. கண்டிப்பாக அது அல்டிமேட் சக்ஸஸ் அங்கே தானே, என்ஜாய் பண்ணி பண்ணுறது அண்ட் ஒரு டீம் ஒர்க் தான் அதெல்லாம் இல்லையா. அண்ட் டிரெக்டர் சார், இப்போ வந்து படம் நீங்கள் வந்து ஷூட்டிங் ப்ராசஸ் ஓவர் ஆகி ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடச்சிட்ருக்கு. ஸோ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன திலகர் திரைப்படத்தை பற்றி? எனக்கு இந்த படத்தை எடுத்து முடித்தோடனே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து எடுத்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு யார்கிட்ட போட்டு காமிக்கலாம், ஒரு ஆடியன்ஸ் ஒரு ரிப்போர்ட் ஓணும் எனக்கு. கதை கேட்டு பண்ண ப்ரொடியூசரோட ரிப்போர்ட் ஆல்ரெடி கதை தெரியும், அது சொன்ன மாதிரி எடுத்துருக்கிறான் பெருமாள் பிள்ளை. அது இல்லை, கதையே சொல்லாத ஒருத்தரை காமிக்கணும், அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கணும்னு பிளான் பண்ணோம். யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கும்போது கலைப்புலி தானுசாரை செலக்ட் பண்ணுறோம். கலைப்புலி தானுசார்ட்ட போய், சார் நீங்கள் வந்து எங்கள் படத்தை பார்க்கணும் சார்னு. நான் எதுக்கு உங்கள் படத்தை பார்க்கணும், அவரோட கொஸ்டின், நியாயமான கொஸ்டின். நானும் உங்களுக்கும் பழக்கம் இருக்கலாம், இல்லை உங்கள் ப்ரொடியூசருக்கு எனக்கும் பழக்கம் இருக்கலாம், என்ன இதனால என்ன? இல்லை சார், நீங்கள் பார்த்து ஒரு கருத்து சொன்னீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறீங்க, உங்களோட டிப் எனக்கு தேவைப்படுது சார். இப்போ சரி, டைம் பயங்கர, அவர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர், நிறைய ஹெவி ஒர்க்கில் இருக்கிறார். ஜஸ்ட் எனக்காக பாருங்கள் சார், டைம் இல்லை தம்பி அப்படின்னாரு. சரி, ஒரே நிமிஷம் ஒதுக்கி 1:35 தான் இந்த ட்ரெய்லரை பாருங்கள் சார். ஓகே, ஃபஸ்ட் அவர் ட்ரெய்லரை பார்த்து முடித்த உடனே அவர் வாயிலேருந்து வந்து வார்த்தை, இமீடியட்டாக எனக்கு படம் காமி அப்படின்ட்டார். உடனே தியேட்டர் புக் பண்ணோம், தியேட்டர் புக் பண்ணி படத்தை காமிச்சோம். படத்தை பார்த்து முடித்த உடனே அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நின்னார். நாங்கள் எல்லாரும் வெயிட்டிங், என்னடா ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறாருன்ட்டு திக்கு திக்குன்னு இருக்குது. படம் புடிசட்ட கதை சொல்லி ஒரு பரபரப்பையும் தாண்டின படத்து போய் வந்துருச்சு, என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படின்னாரு. பிரமாதமாக எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. நான் வெரி ஃபஸ்ட்டு எங்கள் நிறுவனம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகுது. இது வரைக்கும் அவர் வந்து சின்ன பட்ஜெட் படம் எதுவுமே ரிலீஸ் பண்ணல கிடையாது. அவர் நான் இதை பண்ணுறேன்னு சொன்னோடனே அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு, கலைப்புலித்தானு சார் படம் பார்த்துட்டு அவரே ரிலீஸ் பண்ணுறேன்ட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு எல்லா சைட்லையும் ரொம்ப ரசிச்சார். அவர் சொன்னார், நிறைய இடங்களில் வந்து அமீர் சார் வந்து போகிற மாதிரி இருக்குது எனக்கு. கிழக்கு சிமையில் படம் நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு யதார்த்தமான படம் பார்த்த ஃபீல் இருக்குது. எக்ஸ்ட்ரானரி டயலாக்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி டயலாக்ஸ் கேட்டு. ரொம்ப அதாவது சீனுக்கு ரொம்ப ஜெல்லாகிற மாதிரியான டைலாக்ஸு, எல்லா விஷயத்தையும் அவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணியிருக்கிறார். வாட்ச் பண்ணி இன்னைக்கு வந்து படம் ரிலீஸுக்கு மாபெரும் சப்போர்ட் அவர் தான். எங்களுக்கு தெரியும் கலைப்புலி தான சார் பார்த்து அந்த 5 நிமிஷம் அவருக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நின்றுட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ் லைட் ஆன் பண்ணிடாதீங்க அப்படியே இருந்தாரு.
ஏஞ்சு வந்து இந்த இந்த டயலாக் சொன்ன உடனே ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு அதே யோசிச்சுட்டு இருந்தேன். அவர்லாம் அடுத்த நாள் கூட கால் பண்ணி சொல்லியிருக்காரு, ரைட், ரொம்ப டச்சிங்கா இருக்கு இப்ப படம், சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் தூங்க விடாம பண்ணதே பெரிய சக்சஸ். கண்டிப்பா அவர் வந்து அடுத்த நாள் இந்த அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பார்த்தவங்க எல்லாம் அதே ஃபீல் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் ஆர் க்ரூ யார் வந்து பார்த்தாலும் அவங்க அந்த ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாரையும் இது வெறும் லேடிஸ்க்கான மூவி யங்ஸ்டருக்கான மூவின்னு கிடையாது. இட்ஸ் எ சோஷியல் சேவ் மூவி, எல்லாரும் பார்த்தே ஆகணும், எல்லாருக்கும் புரியணும் என்னத்தை நாங்க சொல்ல வரணும். அது அழகா செதுக்கி இருப்பாரு டைரக்டர் பேர். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கதைக்காக தான் வந்து ஐ மீன் ஆடியன்ஸ் வெயிட்டிங்னு சொல்லலாம். தேங்க்யூ சோ மச், இட்ஸ் சோ வண்டர்ஃபுல் சார். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, இட் வாஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ சார். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில நம்ம கூட திலகர் திரைப்படத்திலேருந்து ஹீரோ ஹீரோயின் டிரெக்டர் மியூசிக் டிரெக்டர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய். மீண்டும் அடுத்த ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில வேற ரெண்டு செலிபிரிட்டிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். We'll be right back.